ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பீஸ்ட் மை வியூ. பீஸ்ட் படம் எப்படி இருக்குங்கிறத, நம்மளுடைய வியூ எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறோம். தியேட்டருக்குள்ளே என்ட்ராகும் போதே ஒரு ஆட்டோக்கார ஆட்டோ வேணுமான்னு கேட்டார். தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினச்சிக்கிட்டோம். கடைசியில் தான் அவர் தான் கரெக்டுன்னு நல்லா தெரிஞ்சுது. ஆல் இண்டியா லெவலில் நிறைய ஹீரோஸ் சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி பாட்டு பாடுறதுக்கு வேறு யார் ஹீரோ இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த லெவலில் ஆல் இண்டியாலேயே யாருமே கிடையாதுங்க விஜய் அடிக்கிறதுக்கு. ஆனால் படம் தான் அனிருத்தோட RR மியூசிக்கில் வேறு லெவலில் இருந்துச்சுங்க படத்தில். படத்தோட எடிட்டர் நிர்மல் ஜி இந்த படத்தை சூப்பராக எடிட் பண்ணி நம்மளுக்கு செமையாக கொடுத்துருக்காரு நிர்மல். படத்தோட ஃபைட் மாஸ்டர் அன்பறிவு செம சூப்பராக கலக்கியிருக்காங்க. படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத், RR சாங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருந்தாருங்க. கோரியோகிராஃபர் ஜேனி மாஸ்டர் சூப்பர், வேறு லெவலில் பண்ணியிருந்தாருங்க. படம் ஃபுல்லாகவுமே ஒரு 10 பாட்டு வச்சாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர் மனோஜ் பரமஹம்சா செமையாக இருந்துச்சுங்க. அவருடைய ஒர்க்கு ஃபுல்லாகவே எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ தான் படத்தோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். படத்தோட கண்டென்ட் என்னன்னா சொல்ல அப்பருங்கிறே, அதுக்கு மேலே சொல்ல மாட்டேங்கிறேன் சொல்ல வருது, அடி வாங்கறது சொல்லவே வரலண்ணே. படத்தோட டைரக்டர் நெல்சன், அவரை ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க படம், அந்தளவுக்கு இவர் சரியாக இல்லைங்க. நிறைய கமிட்மெண்ட்டில் இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கணுன்னு எவ்வளோ செலவாகணும் உங்களுக்கே தெரியும். எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து போய் படம் பார்த்தோம், ஆனால் அந்தளவுக்கு ஒர்த் இல்லைங்க. கிட்ஸ் எல்லாருமே படத்தை நல்லா என்ஜாய் பண்ணாங்க, அவங்களுக்காக இந்த ஃபிலிம் தான் ஓகே. அடுத்தால ஃபுட் ரிவ்யூ போவோம். பாப்கார்ன் தியேட்டரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக் பப்ஸ் ஒர்த்தாக தான் இருந்துச்சு. தியேட்டரில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லைங்க, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. வீக் டேஸ் ஆகிடுச்சுனால கூட்டம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பாருங்களா, தியேட்டரே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நிறைய தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குது எங்கள் திருநெல்வேலியில். இது பாம்பே தியேட்டர்னு திருநெல்வேலியில் மகாராஜ நகர் ஏரியாவில் இருக்குது. ஜாலியோ ஜிம்கானா சாங்கை ப்ரில்லியண்ட்டாக கடைசியில் வச்சுட்டாங்க. மிடில் எங்கேயாவது வச்சுருந்தா அந்த சாங்கை பார்த்துட்டு எல்லோரும் வீட்டில் கிளம்பிடலான்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. ஜாலியோ ஜிம்கானா.